அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி பார்க்க போறோம்னா, கேது திசை எந்த அளவுக்கு யோக பலனை கொடுக்கும், கேதுனா யார் அப்படின்றதான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். ஒருவர் இந்த பிறவியில் அவர் மோட்சம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேதுவினுடைய தொடர்பானது வேணும். அந்த கேது சுபத்துவமா இருக்கிறார், இல்ல உங்கள் லக்னத்திற்கு 12 இடம், இல்ல அயன சயன போகங்களை குறிக்கக்கூடிய காரகத்துவங்களை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னா கேது இந்த பிறவியில கண்டிப்பா வந்து நீங்க மோட்ச நிலையை அடைவீர்கள். ஒரு மனிதன் சராசரியாக ஒரு ஆராய்ச்சி நிலையில வந்து ஒரு வெற்றி கிடைக்கணும், ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கணும், இல்ல ஆராய்ச்சி ரீதி ஏதோ ஒரு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூட இந்த கேதுவனுடைய தொடர்பு இருந்தா மட்டும்தான் முடியும். கேது யாவர் ஒருவருடைய ஜாதகத்துல சுபத்துவமா நல்ல நிலைமையில இருக்குதோ அவர் கண்டிப்பாக ஒரு ஆராய்ச்சி போக்கை கடைபிடிக்கக்கூடிய மனிதராக இருப்பார். ஒருவருடைய சுய ஜாதகத்துல கேது வலுவா இருக்கிறார்னா அவர் கண்டிப்பாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்ட நபராகவும், அதோடு மட்டும் இல்லாம ஒரு தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதராக இருப்பார். கேது எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறோ அந்த பாவத்தில் வீட்டு அதிபதியின் காரகத்துவத்துல அந்த மனிதர் வந்து ஆராய்ச்சி போக்கில் ஈடுபடுவார். ஸோ அப்போ கேதுவோட துணை எதுக்கெல்லாம் வேணும்னா, ஒரு மனிதர் வந்து தீர்க்கமான ஆராய்ச்சி பெறணும், அதோடு மட்டும் இல்லாமல் புதையல் அப்படின்ற யோகம், ஒருவருக்கு புதையல் யோகம் வேணும் அப்படின்னாலே அதுக்கு கேதுவனுடைய தொடர்பு வேணும். கேது நல்ல முறையில் தொடர்பு கொண்டால் மட்டும்தான் ஜாதகருக்கு அந்த புதையல் யோகம்லாம் கிடைக்கும். இந்த 5 பாவம், 8 பாவம்லாம் எஸ்பெஷலி இந்த 5 பாவம் வந்து லாட்டரி யோகங்கள் இதெல்லாம் குறிக்கிறது, 8 பாவம்லாம் புதையல் யோகங்களை குறிக்கிறது. ஸோ இதை இவைகள் கூடலாம் அவர் தொடர்பு கொள்ளும் பொழுது தான் இந்த புதையல் யோகங்களும் கொடுப்பார். ஏதோ ஒரு விஷயம் மிகவும் உள்ளார்ந்து சிந்தனை பெற்று ஒரு தெய்வ ஒளி, அதாவது டீப்பஸ்ட் பாயிண்ட், ஆராய்ச்சியின் முற்றிடமே வந்து இந்த கேதுவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒருத்தர் ரிசர்ச் ஓரியன்டா படிப்பு படிக்கிறார், இல்லை பிஹெச்டி படிப்பு படிக்கிறார் அப்படின்னா அவருக்கு கேது அவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருப்பார். ஏதோ ஒரு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாரோ அந்த கேது நல்ல நிலைமையில் இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட கேது பகவானுடைய திசை எந்த அளவுக்கு யோகத்தை செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம், எந்தெந்த படிநிலையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இந்த ஹாப்பி எண்டிங்ஸ் அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஜோதிட ரீதியாக பல தகவல்கள் இந்த சேனல் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கேது அப்படின்ற கிரகம் லக்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மனிதருக்கு என்ன கொடுக்க கடமைப்பட்டிருக்கும்னா, கேதுவை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலிருந்து திசை நடத்துறாருனா லக்னம் எண்ணங்கள் எப்பொழுதுமே தூய்மையான ஒரு எண்ணத்தை கொடுக்கும். எல்லாத்துலேருந்து டாமினேஷன், எதை பற்றின சிந்தனையும் இருக்காது. மனிதனா யார், நாம் யார், நாம் எதற்காக இந்த பிரபஞ்சத்தில் தோன்றணும் அப்படின்ற அறிவாற்றலை அந்த கேது கொடுத்து கொண்டே இருக்கும். ஞான அறிவை அதிகமாக கொடுக்கும் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது. ஏன்னா நேரடியாக 7 இடத்தையும் அவர் பார்ப்பான். ஸோ மக்களை பற்றின ஆராய்ச்சிகளையும் அந்த மனிதர் மேற்கொள்வார். லக்னத்துல கேது இருக்கிறது உண்மையிலே சுபத்துவமான ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி லக்னம் முதல் 12 பாவங்கள்ல கேது பகவான் எங்க வந்து உங்களுக்கு திசை நடத்தினாலும், கேது திசையில நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்னா, இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு மாற்றம் வேணுமா, அப்ப கண்டிப்பா கேது திசை தான் நடக்கும். ஏன்னா கேது திசைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து புதன் திசை நடந்திருக்கும். புதன் மகாதிசை வந்து 17 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கும். அந்த 17 ஆண்டு புதன் திசைக்கு அப்புறம் கேது திசையில என்டர் ஆகும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறுபடும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் பார்க்கலாம் இந்த கேது திசையில. கேது திசை அந்த 7 ஆண்டுகளும் அந்த பாவத்திலிருந்து உங்களை விலக்கி வைக்கும். உங்க லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எங்க கேது இருந்தாலும் அந்த பாவத்தோட விஷயங்கள் வந்து எதுவுமே உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். கிடைக்காத சூழ்நிலையை உருவாக்கினாலும் அதுல ஒரு டீப்பஸ்ட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு மனிதன் எப்பொழுது வாழ்க்கையில பாடங்களை கற்றுக்கொள்வோம் அப்படின்னா, பல சூழ்நிலைகளை சந்திச்சு அதுல தோல்விகள் பெற்று தோல்விகளிலிருந்து வெற்றியை பெறும்பொழுது தான் அந்த மனிதர் வந்து மிகவும் அனுபவசாலியாக மாறுகிறார். அந்த துறையில் அவர் அனுபவசாலியாக மாறுகிறார். அதனால தான் நமது முன்னோர்கள் அனைவருமே வந்து தோல்விகளை சந்தித்த பிறகு கிடைக்கும் வெற்றியானது நிலையான வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தோல்விகள் சந்திக்காம நேரடியாக வெற்றி பெறுவது நிலையான வெற்றியாக சொல்லலை. ஏன்னா ஒரு மனிதன் தோல்விகளை கிடக்கும் பொழுதுதான் அந்த வெற்றியினுடைய ருசியை உணர்வான். அது போலதான் அந்த கேது எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கோ அந்த பாவமானது கேது நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது மிக அதிகமாக கிடைக்கும் லாபம். முதல்ல கஷ்டம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பாவமானது மிகவும் சந்தோஷமான ஒரு நிலையை ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேது அமர்ந்த வீட்டதிபு கண்டிப்பாக வலுவாக இருக்கும். முதல்ல கேது எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டதிபதி வலு அதிகமாக இருக்கும்பொழுது அந்த கேதுவானவர் நல்ல பலனை செய்ய கடமைப்படுவார். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் ஜாதகத்தில் கேது இருக்குது, 5 இடம் அப்படின்றது நம்மளுடைய அன்புகளை குறிக்கிற இடமாக வச்சுங்களேன். 5 இடத்துல இருக்கும்பொழுது முதல்ல என்ன நடக்கும் உங்களுக்கு அப்படின்னா, கேது 5 இருக்கும்போது டாமினேஷன், யாரிடமிருந்து அந்த அன்பு இந்த விஷயம்லாம் வந்து கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டீப்பஸ்ட் பாயிண்டை உங்களுக்கு பிடிக்கும். 6 இடம் அங்கே கேது பகவான் இருந்தால் என்ன பண்ணுவோம், 6 இடத்துல கேது பகவான் இருந்தால் அந்த இடத்தை கம்ப்ளீட்டாக குளோபரேஸ் பண்ணணும். அதாவது எதிரிகள் இருக்காது, உங்களுக்கு நோய் கடன் எந்த விஷயமே கிடைக்காது.
ஸோ இன்னொரு விஷயம் என்ன, ஆறாம் இடத்துல தான் நம்ம மற்றவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த அமைப்பு ஒன்று. ஸோ மற்றவர்கிட்ட வேலை கிடைக்கிறதுலையும் கொஞ்சம் தாமதம் இருக்கும். நீங்களாம் ஓன் பிஸ்னஸ் சுயமாக தொழில் செய்யணும்னா ஓகே, மற்றபடி வேலை கிடைக்கிறதுல தாமதங்களே கொடுத்து கொண்டு இருக்கும். ஸோ அதே போல் வந்து கேது வந்து சுபத்துவமாக நல்ல முறையில் இருந்துன்னா நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேலை செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது போல் கேது வந்து ஞானக்காரகராக போற்றப்படுறதுக்கான காரணம், ஒரு பாவத்தில் அவர் அமரும் பொழுது அந்த பாவத்தினுடைய முழு சாராம்சத்தை எப்பொழுது பெறுவா கிடைக்கும் அப்படின்னா அந்த கேது திசையில் கண்டிப்பாக அந்த ஜாதகர் கிடைக்கும். எங்கே தான் கேது டாமினேஷன் கொடுத்தாலும் அந்த கேது திசையில் அந்த பாவமானது சிறப்பாக வேலை செய்யும். ஜாதகருக்கு நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த பாவத்தினுடைய முழு அனுபவங்களையும் இந்த பிறவியில் அவர் பெறுவார். இந்த கேது ஆன்மீக ரீதியாக தொடர்புனா குருவோடலாம் தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக ஆன்மீகவாதியாக மாறுகிறார்கள். ஆன்மீகத்தில் மிகப்பெரிய லெவலுக்கு அவங்களும் வளர்கிறதுக்கான அமைப்பு எல்லாமே உண்டு. ஸோ கேதுவை பொறுத்த வரைக்கும் ஞானகரகராக கூடுறதுக்கு இது ஒன்று தான் காரணம், அனுபவங்களை கற்றுக் கொடுத்து பிறகு அந்த பாவத்தினுடைய சூட்சமங்களை விளக்குவார் ஜாதகருக்கு. அதனால தான் கேதுவை சூட்சமக்காரர்களாக சொல்லிக்கிறார்கள். கேது ஒரு விஷயத்தை செய்கிறார், அதை கொடுக்குறாரு அப்படின்னா அது நிலையானது உறுதியானதாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கேது தசை நடக்குது இல்லை கேது எந்த மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுப்பார்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு பண்ணலாம். வாழ்க வளமுடன், நன்றி.